நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஓவிய கலைகள் இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம். நாங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணுறோம். அந்த அட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 60 வகையான இந்திய கலைகள் 60 நிமிஷத்தில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்களோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நமக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் கூட என்ன மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள், இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், பக்கத்தில் நீலகிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து குரும்பா அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புள். அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து வெளியே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு பக்கத்துல இருக்கிறதே தெரியாத விஷயத்துல இந்தியால இவ்வளவு இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது. இதை ஒரு அவேர்னஸா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக நாங்க ஆனி ஆர்ட் அகாடமி கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட சேர்ந்து இந்த அட்டெம்ப்ட் பண்றோம். 60 வகையான ஓவியங்கள் நாங்கள் வந்து பண்றோம். ரைட் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு டில் டவுன் எல்லா வகையான ஆர்ட் ஃபார்ம்ஸையும் கவர் பண்றோம். 10+ ஏஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 78 வயசு இருக்கிற மேரீட் விமன்ஸ் வரைக்கும் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து பண்றாங்க. ஸோ நாங்கள் வந்து மெயினாக இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ மீடியா சப்போர்ட் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன். நான் இந்த மாதிரியான ஓவிய கலைகள் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ இந்த பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்க இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த பேனர்ல நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம். பேட்ச் பேட்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறோம், ஆன்லைன்ல எடுக்கிறோம் மெயினா. ஏன்னா அவங்க வீட்டில இருந்து அவங்க கத்துக்கலாம். அவங்களோட ரெண்டு பேட்சா நடக்கும், வீக் டேலயும் எடுக்கிறோம் கிளாஸஸ், வீக் எண்ட்லயும் எடுக்கிறோம். ஸோ வீக் டேல படிக்கிறவங்க வந்து அவங்க வீட்டில இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க படிப்பாங்க, வேலைக்கு போறவங்க வீக் எண்ட்ல படிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ 10th எலிஜிபிலிட்டி இருந்தா நாங்க இந்த கோர்சஸ் நாங்க வந்து தாராளமா அவங்க வந்து படிக்கலாம். ஒன்லி ஃபார் விமன் அண்ட் விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமா IIIER-ஓட அஃபிலியேஷன்ஸோட நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ எங்களோட அஃபிலியேஷன் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் இண்டஸ்ட்ரியல் இன்ட்ராக்ஷன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இவங்க கிட்ட இருந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா 60 ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் உலகத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை, முதல் முறையே நம்ம கோயம்புத்தூர்ல நடக்குது. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து அஜுடிகேஷன் பண்றதுக்கு தான் கலாம் சொல் ரெக்கார்டில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த ரெக்கார்டு வந்து நடக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து சின்ன பசங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸில் வந்து நிறைய அடிக்டடாக இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் வந்து பசங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து அந்த மொபைல் அடிக்ஷனில் இருக்கிற வந்து சுச்சுவேஷன் யாருக்குமே வராது. இந்த மாதிரி தனித்திறமைகளை வந்து பசங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இந்த மாதிரி தனித்திறமையை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தனி கிளாஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.